அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். தினந்தோறும் கோவிலுக்கு போவது என்பதே கூட நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தியிருக்கிற ஒரு முக்கியமான பழக்கம். தினந்தோறும் கோவிலுக்கு போவது எதற்காக என்றால், அது நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு நாளினுடைய அன்றாட பாடுகளில் எங்கெங்கோ செல்ல வேண்டியிருக்கும், யார் யாரையோ சந்திக்க வேண்டியிருக்கும். நம்முடைய பூத உடலையும் தாண்டி, பரு உடலையும் தாண்டி, உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஆன்ம உடம்பு இருக்கிறதே, அது இப்படிப்பட்ட அதிர்வுகளுக்கு அடிக்கடி ஆளாகிற பொழுது அதுவே களங்கமடைகிறது. அதனால்தான் நல்ல சப்தங்கள், மந்திரங்கள், இனிமையான புனிதமான ஒலிகள் இருக்கிற ஆலயத்திற்கு அடிக்கடி தினந்தோறும் செல்ல வேண்டும் என்பதையே நமக்கு ஒரு வழக்கமாக பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தினந்தோறும் கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு சிக்கல் என்னன்னா, நம்மளே ஒரு மாதிரி பார்ப்போம், என்ன சார் அவ்வளோ பிரச்சனையா, தினந்தோறும் கோவிலுக்கு வரீங்களே, அந்த அளவுக்கு குடும்ப கஷ்டமாம்பா. நானே கூட தொலைக்காட்சியில் இந்த ஆன்மீக நிகழ்ச்சி செய்கிறப்போ அதை பார்த்துட்டு சில பேர் கேட்குறாங்க, என்னங்க இப்பயே ஆன்மீகம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, வாழ்க்கையில் என்ன அவ்வளோ விரக்தியா, ஏதாவது பிரச்சனையா? அதான், நமக்கு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் ஓடமாட்டான் போல இருக்குது, ஏதாவது பிரச்சனையாங்க, சிக்கலாங்க அப்படின்னு நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு திருப்தி. என்ன டிவி நமக்கு தானு இல்லை, டிவியில் வர்றவங்களுக்கு கூட அப்படி தான் இருக்குது போல இருக்குதுன்னு அதில் ஒரு திருப்தி அடையிறது. நம்மளை மாதிரியே மற்றவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் படுற சில பேர் இருக்கிறாங்கல்ல. சில விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதிலேயே பெரியவர்கள் ஒரு முறை நமக்கு வைத்திருக்கிறார்கள். ஆன்மீகத்திற்கு கூட அது பொருந்தும். இந்த பட்டிமன்றங்களில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, இப்போல்லாம் பசங்க எவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க அப்படின்னா, பரீட்சையில் கேட்குற கேள்விக்கு அவன் பதில் எழுதுறதுலேருந்தே அவன் எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான். பெட்ரோல் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு பையன் பதில் எழுதுகிறான், எந்த எந்த மூலக்கூறுகளை வைத்து பெட்ரோலை தயாரிக்க வேண்டுமோ அந்த அந்த மூலக்கூறுகளை வைத்து பெட்ரோல் தயாரிக்கிறார்கள்னு பார்த்து வாத்தியார் தலையை பிச்சுக்கிறார். இது சரின்னு சொல்ல முடியுமா, தப்புன்னு சொல்ல முடியுமா, ரெண்டும் சொல்ல முடியாது. எந்த எந்த மூலக்கூறுகளை வைத்து தயாரிக்க வேண்டுமோ அந்த அந்த மூலக்கூறுகளை வைத்து தயாரிக்கிறார்கள். இதில் என்ன சிக்கல்னா, இது ஏதோ பசங்க இன்றைக்கி தான் கிண்டலுக்காக எழுதுகிறாங்கன்னு இல்லைங்க, நம்ம திருவள்ளுவரே இது மாதிரி எழுதுகிறார். எப்படி தெரியுங்களா, அவற்றப்ப ஒருத்தன் கேட்குறான், எதை உடனே செய்யணும், எதை தள்ளி போடலாம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, எதை எப்படி செய்யணும்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கிறார். அப்படி தான் இருக்கணும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இதை பார்ப்பா, தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னார். தூங்கிறது அப்படின்னா நமக்கு படுக்கையில் படுத்து ஒரு காரியம் பண்ணுறமே அதுதான் தோணும். ஆனால் தமிழில் தூங்குவது அப்படின்னா ஒத்தி போடுவது, தள்ளி போடுவது அப்படின்னு பொருள் இருக்கிறது. எதை ஒத்தி போட வேண்டுமோ அந்த காரியத்தை ஒத்தி போடு, எதை உடனடியாக செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய் அப்படின்னு வள்ளுவர் இதே மாதிரி ஒரு குறள் எழுதுகிறார். எதை தள்ளி போடுவதுன்றதுக்கு திருவள்ளுவர் நமக்கு வழி சொல்ல முடியாது, அது நமக்கு தான் தெரியணும். அது மாதிரி எந்த காரியத்தை உடனே செய்யணும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் நமக்கு என்ன கோனார் நோட்ஸாக போட்டு தருவார், நாம் தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா உங்கள் வேலைகள் எதை உடனே செய்வதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், தெரியணும். எது தள்ளி போடலாம் அது நமக்குத்தான் தெரிய வேண்டும். பீமன் ஒரு நாள் தருமனோட பேசிக்கிட்டே இருக்கிறான், பஞ்ச பாண்டவர்களில் மகாபாரதத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ வாசலில் தருமருடைய வீடு அது, அவருடைய அரண்மனை வந்து பீமன் பேசி கொண்டிருக்கிற பொழுது வாசலிலே ஒரு பிச்சைக்காரன், ஐயா சாமி ஏதாவது தர்மம் போடுங்க, தர்மர்கிட்டயே வந்து ஒருத்தன் கேட்குறான், தர்மம் பண்ணுங்க சாமின்னு. அவர் பார்த்தாரு, அப்பா நாளைக்கு வாப்பா அப்படின்றார். பீமன் உடனே இதை கேட்டுட்டு, யாரங்கே முரசு அறைகிறவனை உடனடியாக கூப்பிடுங்கள்னு. இந்த அந்த காலத்தெலாம் தகவல் சொல்கிறதுன்னா முரசு அரைஞ்சிக்கிட்டு தெரு தெருவாக போய் அவர் தகவல் சொல்லிட்டு வருவார். இப்போ தான் சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு, வாட்ஸ்அப்பில் போட்டால் அடுத்த ஒரு நிமிஷத்தில் ஒரு 1000 பேர் பார்த்துடுறாங்க, அவ்வளவு பேருக்கு செய்தியை பரப்ப முடிகிறது. அப்போ அதெல்லாம் ஒன்றும் எந்த ஊடகமும் கிடையாது, முரசு அரைகிறவன் தான் ஊடகம். அவர் வீதி வீதியாக போய் தகவலை சொல்லிட்டு வருவார். அவனை கூப்பிட்டான் பீமன், உடனடியாக வாருங்கள், என்னுடைய அண்ணன் தருமன் இருக்கிறானே அவன் முக்காலமும் அறிந்தவன் என்கிற செய்தியை போய் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டு வாருங்கள்னு. தருமருக்கு தூக்கி வாரி போட்டுது, பீமா நீ என்ன சொல்கிற, என்ன முக்காலம் அறிந்தவன் எதுக்கு செய்தி சொல்லணுன்ற எனக்கு ஒன்றும் புரியலேன்னு. அது ஒன்றும் இல்லைண்ணா, அவனை நாளைக்கு வர சொன்னல அதனால தான் சொன்னேன். ஆமாம் அதில் என்னப்பா தப்புண்ணா, ஒன்றும் இல்லைண்ண, அவன் நாளைக்கு வருவான்றதுலருந்தே உங்களுக்கு முக்காலமும் தெரியுது இல்லைன்னு. நீ என்னப்பா சொல்கிற, குழப்பாமல் சொல்லுப்பான்னு. ஆமாம் அவன் நாளைக்கு உசுரோடு இருப்பானா இல்லையா தெரியாது, நாளைக்கு அவன் எத்தனை மணிக்கு வருவான் தெரியாது,
அவன் வர நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா தெரியாது. அந்த நேரத்தில் தருமம் கேட்கிறவனுக்கு கொடுக்க வேண்டும்ன்ற எண்ணம் உங்களுக்கு திரும்ப வருமா தெரியாது. ஆனால் இது எதுவுமே சராசரி மனிதர்களாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் உங்களுக்கு தான் அவன் எப்போ வருவான், கண்டிப்பாக வர நேரத்தில் நீங்களும் இருப்பீங்க, அவனுக்கு கொடுக்கணுன்ற மனசு உங்களுக்கு அப்பவும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுனால தான் முக்காலமும் அறிந்தவர்னு சொல்லுகிறேன், வேறொன்றுமல்லன்னு வேடிக்கையாக பீமன் சொல்லுகிறான். நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று சூழல் வந்தால், எண்ணம் வந்தால் உடனடியாக செய்துவிட வேண்டும். தர்மம் செய்வதை கூட நாளைக்கு செய்யலாம் என்று ஒத்தி போடக்கூடாது. இப்படி ஒத்தி போட்ட காரணத்தினால்தான் நாளைக்கு வா என்று நீங்கள் சொன்னீர்களே அண்ணா என்கிறான். ஆம், செய்யக்கூடிய நல்ல காரியத்தை உடனடியாக செய்ய வேண்டும், ஒத்தி போடக்கூடாது. வேறு எதையும் ஒத்தி போடலாம். ஆன்மீகத்திலும் அப்படித்தான். ஆலயம் செய்வதாக இருந்தாலும் சரி, அறம் செய்வதாக இருந்தாலும் சரி, உடனடியாக செய்ய வேண்டும். இது பீமன் கற்றுத்தருகிற நல்ல வாழ்வியல் பாடம், ஆன்மீக பாடம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.